கண்ட மகிமை, மலையில் கண்ட மகிமை, அன்று மோசே கண்ட மகிமை. மிகமாக இறங்கினீரே, மோசியோடு பேசினீரே. மிகமாக இறங்கினீரே, மோசியோடு பேசினீரே. பேசும் என்னோடு பேசும், இந்தியே என்னோடு பேசும். பேசும் என்னோடு பேசும், இந்தியே என்னோடு பேசும். பிரியமானவர்களே, கர்த்தர் தமது ஜனமாகிய இஸ்ரவேல் எகிப்திலிருந்து மோசேனுடைய தலைமையிலே வெளிவரும்படியாக கிரியை செய்து அவர்களை வனாந்திரத்திலே வழிநடத்தி வந்த காலத்திலே தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக ஒரு ஆராதனை முறைமைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கர்த்தர் சொன்ன ஒழுங்கின்படியாக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்கும்படிக்கு சொன்னார். அதுபோல மோசே ஜனங்களை பயன்படுத்தி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மிக அருமையாக அவர் தேவன் சொன்னபடியே செய்தார். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே முக்கியமான சில பணிமுட்டுகள் உள்ளே வைக்கப்பட்டிருந்தன. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு காம்பவுண்ட் போன்ற ஒரு பிரகாரம், அந்த பிரகாரத்துக்குள்ளே ஒரு மனிதன் உள்ளே நுழைந்தால் முதலாவது அங்கே பலிபீடம் ஒன்று இருக்கிறது. அந்த பலிபீடம் அர்ப்பணிப்பு கடையாளமாய் நின்று கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி ஒரு மனிதன் உள்ளே போகும் பொழுது அங்கே ஒரு கடல் தொட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு வெண்கல தொட்டி. அந்த தொட்டி சுத்திகரிப்பு கடையாளமாக நின்று கொண்டிருக்கிறது. அப்புறம் இந்த ரெண்டு பணிமுட்டுகளை தாண்டி அந்த மனிதன் தொடர்ந்து உள்ளே செல்வான் என்றால் அங்கே ஒரு பரிசுத்த, அங்கே தான் கூடாரம் இருக்கிறது, ஆசரிப்பு கூடாரம். அதற்கு அந்த கூடாரத்துக்குள்ளே முதலாவது இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்துக்குள் அவன் பிரவேசிக்க முடியும். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளும் மூன்று பணிமுட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று குத்து விளக்கு, அது சாட்சியின் ஜீவியத்துக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. மறுபக்கம் சமூக தப்பம் வைக்கிற மேஜை, அது ஐக்கியத்துக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. நேராக பார்க்கும் பொழுது ஒரு தூப பீடம் ஜபத்துக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் தாண்டி அடுத்து திரைச்சிலைக்குள் பிரவேசிக்கும் பொழுது மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற ஸ்தானம் வருகிறது. அந்த இடத்துக்குள் போனால் அங்கே ஒரு உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உடன்படிக்கையை குறிக்கிறது. தேவன் தருகிற சட்டத்திட்டங்கள், ஒழுங்குகள், அதை அனுசரித்து நடக்க வேண்டும் என்கிற காரியங்கள் தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள உடன்படிக்கையை காட்டுகிறது. உடன்படிக்கை பெட்டியின் மேல் ஒரு கிருபாசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தேவன் வாசம் பண்ணுகிற வீற்றிருக்கின்ற இடம். கிருபையின் ஆசனத்திலே தேவன் வீற்றிருக்கிறார். தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறது. அந்த கிருபாசனத்தின் மேல் ரெண்டு கேருபீன்கள், தேவதூதர்கள் கேருபீன்கள் நிற்கிறார்கள். அது தேவனுடைய சேவையை நமக்கு காட்டுகிறது. தேவனுடைய ஊழியத்தை தேவ தூதர்கள் மூலம், தேவன் தெரிந்து கொண்ட தேவனுடைய ஊழியர்கள் மூலமெல்லாம் தேவன் நமக்கு செய்கின்ற ஊழியங்களை காட்டுகிறது. இதன் நடுவிலே தேவன் இறங்குகிறார். தேவனுடைய மகிமை தங்கியிருக்கிறது. இது இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு ஒழுங்கு. இதிலே நான் சொல்லி வந்த பொழுது இந்த சமூக தப்பம் வைக்கிற மேஜை என்று ஒன்றை குறித்து நான் சொன்னேன். அதை குறித்து யாத்ராகம புஸ்தகம் 25 அதிகாரத்திலே 23 வசனம் தொடங்கி 30 வசனம் வரைக்கும் அது எப்படி எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒழுங்குகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த ஒழுங்குகளின்படி, அந்த அளவுகளின்படி அந்த மோசேயானவன் அந்த சமூக தப்ப மேஜையை செய்து வைத்தார். அந்த சமூக தப்ப மேஜையின் மேலே கர்த்தர் சொல்லியிருக்கிற ஒழுங்கின்படியாக அப்பங்களை ஆயத்தம் பண்ணி அதை அங்கே வைக்க வேண்டும். அப்பங்கள் வைக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த அப்பங்கள் வைக்கப்படுகிற காரியத்தை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன். இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள் இருக்கிற ஒவ்வொரு பணிமுட்டுகளும் சரி, அதில் வைக்கப்படுகின்ற ஒவ்வொரு பொருட்களும் சரி, எல்லாமே ஆவிக்குரிய ஞான அர்த்தங்களை உடையதாக காணப்படுகின்றது. நமக்கு பல்வேறு அருமையான கர்த்தருடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதாக இருக்கின்றது. ஆகவே இந்த சமூகத்தப்ப மேஜையின் மேல் வைக்கப்பட வேண்டிய அந்த அப்பம்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அப்பத்தை குறித்து முதலாவது யாத்திராகமம் 25:30 வாசியுங்கள். மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய். மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூகத்து அப்பங்களை வைக்க கடவாய். அப்போ ஒரு நாளும் அந்த மேஜை வெறுமையாக இருக்கக்கூடாது. அந்த மேஜையின் மேல் எப்பொழுதும் அப்பம் ரெடியாக இருக்க வேண்டும். அது தேவனுக்காக படைக்கப்பட்ட அப்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அவருக்காக நித்தமும் அது படைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அப்பம் தேவனுக்கென்று படைக்கப்பட வேண்டும். இந்த அப்பம் என்று சொல்லும் பொழுது முதலாவது யோவான் சுவிசேஷம் 6:48 இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து. அவர் தன்னை அப்பம் என்று சொன்னார். அவர் ஒரு அப்பம் என்று சொன்னால், இந்த சமூகத்தப்ப மேஜையிலே தேவனுக்காக படைக்கப்படுகின்ற ஒரு அப்பத்தை போல இயேசு கிறிஸ்து என்ற தேவகுமாரன் தேவாதி தேவனுக்காக வேண்டி தன்னை ஒரு அப்பமாக படைத்தவர். அல்லேலூயா. அவர் தன்னை தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படி, தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தன்னை அர்ப்பணித்தவர். அந்த அர்ப்பணிப்பின் காரணத்தினாலே தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்தது அதான் சொன்ன, ஜீவ அப்பமாக வந்தேன், அப்பமாக வந்தேன். அவர் தேவ சமூகத்தில் ஒரு அப்பமாக தேவனை பிரீதிப்படுத்தும்படி, தேவனுக்கு நிறைவு உண்டாக்கும்படி, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி தன்னை அர்ப்பணித்தார். ஆகவே ஒரு சமூகத்து அப்பம் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அதற்கு நல்ல ஒரு முன்னுதாரணமாக காணப்படுகின்றார். இயேசு தன்னை தேவாதி தேவனுடைய சித்தம் என்கிற அழகான அந்த மேஜையிலே படைத்து விட்டார். ஹல்லேலூயா. தேவனது பிரியம் உண்டாகட்டும், தேவனுடைய சித்தம் நடக்கட்டும், தேவனுடைய விருப்பம் நிறைவேறட்டும் என்று சொல்லி தன்னை தேவனுக்கென்று அப்படியே அர்ப்பணித்த ஒரு அனுபவத்தை அங்கே காட்டுகிறது. அது மட்டுமல்ல, மத்தேயு 26:26 இயேசு சொன்னார், இது இந்த அப்பம் என் சரீரமாக இருக்கின்றது என்று சொன்னார். இந்த அப்பம் அவர் பிட்டு அன்றைக்கு பஸ்கா விருந்து நடுவிலே பிட்டு சீஷர்களுக்கு பங்கிட்டு கொடுத்த அந்த அப்பத்தை குறித்து சொல்லும் பொழுது சொன்னார், இந்த அப்பம் என் சரீரமாக இருக்கின்றது என்று சொன்னார். எனவே அவர் இந்த பூமியில் வந்த பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மனித சரீரம், அந்த சரீரத்தையும் ஒரு அப்பமாக தேவனுக்கென்றே படைத்து விட்டார். தேவ சித்தம் இந்த சரீரத்தில் நிறைவேறட்டும். இது தேவன் தந்த சரீரம், தேவன் எனக்காக இந்த உலகத்திலே வாழும்படி உருவாக்கின சரீரம். இந்த சரீரத்தில் அந்த தேவனுடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று அந்த சரீரத்தையும் ஒரு அப்பமாகவே அவர் தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து விட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே இயேசு கிறிஸ்து நமக்கு சிறந்த முன்னுதாரணமாக இருக்கின்றார். தன்னுடைய வாழ்வு முழுமையுமே இயேசு பிதாவுக்காக அர்ப்பணித்தவர். தமது பூமியில் கொடுக்கப்பட்ட சரீரத்தில் அந்த பூமி வாழ்வு முழுவதையும், சரீரப்பிரகாரமான அந்த வாழ்க்கையையும் தேவாதி தேவனுக்காக அர்ப்பணித்தவர் என்று பார்க்கின்றோம். அப்போ இங்கே தேவ சமூகத்திலே வைக்கப்படுகின்ற ஒரு அப்பம், தேவனுக்காக படைக்கப்படுகின்ற அப்பம், அது முதலாவது ஒரு முன்னுதாரணமாக இயேசுவை நமக்கு காட்டுகின்றது. இனி அந்த லேவியராகமம் 24:5 வாசிக்கலாம். லேவியர் 24:5. அன்றியும் மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 1/10 மாவினால் செய்யப்பட வேண்டும். 12 அப்பங்கள் செய்யப்பட வேண்டும். இந்த மேஜையிலே, மேஜை குறித்தில் யாத்திராமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமத்திலே வரும்பொழுது அந்த மேஜையின் மேல் எப்படி அப்பத்தை சுட்டு எப்படி வைக்க வேண்டும், 12 அப்பங்கள் வைக்க வேண்டும், 6:6 வைக்க வேண்டும் என்றெல்லாம் பல ஒழுங்குகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அப்பம் 12 அப்பங்கள். அப்போ அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் 12 கோத்திரங்களாக இருக்கின்றார்கள். இந்த 12 கோத்திரங்களை அதோட எண்ணிக்கையின்படியாக ஒரு கோத்திரத்துக்கு ஒரு அப்பம் என்று சொல்லத்தக்கதாக 12 அப்பங்களை என் சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும், படைக்க வேண்டும். அப்ப அங்கே ஒரு கருத்து வருகிறது. இந்த 12 கோத்திரங்களும் தங்களை தேவனுக்கு அர்ப்பணித்து
தேவனுக்கு தேவனுடைய சமூகத்திலே ஒரு அப்பங்களாக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்ற அடையாளமாகும்படிக்கு ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு அப்பம் வீதம் 12 அப்பங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன என்று பார்க்கிறோம். எனவே அந்த 12 கோத்திரங்கள் சார்பாக 12 கோத்திரங்களை காட்டும்படியாக வைக்கப்பட்டு, அப்ப இது என்ன காட்டுகிறது, முழு இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனுக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் அவருடைய சமூகத்தில் தங்களை அப்பங்களைப் போல படைக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கு அடையாளமாகத்தான் இந்த 12 எண்ணிக்கையிலே அப்பங்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தன என்று பார்க்கிறோம். இந்த எண்ணிக்கை விஷயத்திலே இன்னொன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது யோவான் 6:11 படிக்கிறோம், அவர் ஒருமுறை ஒரு சிறு பையனுடைய கையில் இருந்து கிடைத்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும், அதிலே 5 அப்பங்கள், அந்த 5 அப்பங்களை கரத்தில் எடுத்து ஆசீர்வதித்து என்ன செய்தார், அதை பிட்டு கொடுத்தார், அநேகர் போஷிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு முறை மத்தேயு 15:36 நாம் பார்க்கும் பொழுது 7 அப்பங்களை இயேசு கையில் எடுத்தார், ஆசீர்வதித்தார், அதை பிட்டு அநேகர் திருப்தி அடையும்படி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5 + 7 எத்தனை, 12. ஒரு கணக்குக்காக சொல்லுகிறேன், 12 அப்பங்கள் இயேசு அற்புதத்திற்கு 2 முறை செலவு பண்ணினார், 12 காட்டுது. 5 அப்பங்களை கொண்டு இயேசு 5000 மேற்பட்டவர்களை போஷித்த பொழுதும் எத்தனை கூடை நிறைய அந்த அப்பத்துண்டுகளை எடுத்தார்கள், 12 கூடைகள். இங்கே 12 என்று சொல்லுவது 12 சீஷர்களை காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை போல மற்றவர்களும் தேவனுக்கு பிரியமானதை செய்து தேவராஜ்யத்துக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக 12 சீஷர்களை தெரிந்து கொண்டு ஏற்படுத்தினார். அவர்கள் மூலம்தான் அந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும். அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து எப்படி முன்னுதாரணம் காட்டினாரோ அதுபோல் அவரை பின்பற்றி ஒரு கூட்டம் மக்கள் வர வேண்டும் என்று தேவன் இயேசு சித்தமாக இருந்தார். எனவே இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது மக்கள் தங்களை கர்த்தருக்கென்று படைக்க வேண்டும், அதை இந்த சமூகத்து அப்பம் நமக்கு காட்டுகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று படைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்பொழுது முக்கியமாக நாம் இன்றை கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் ஒரு அப்பமாக கர்த்தருடைய சமூகத்திலே படைக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படி தேவ சமூகத்தில் நம்மை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை இந்த உலகத்தில் கொண்டு வந்த அவருடைய மேன்மை உள்ள நோக்கம் நமது வாழ்க்கையில் வெற்றியாக நிறைவேறும். நம்முடைய தோல்விகள் மாறும், நம்முடைய கட்டுகள் அகற்றப்படும், இன்றிருக்கிற எல்லா கஷ்டங்கள் மாறும், நெருக்கங்கள் இவைகளின் நடுவிலே ஒரு புதிய அனுபவம் உண்டாகும். தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் நமது வாழ்வில் நிறைவேறும். அல்லேலூயா. அதற்கு நம்மை அப்பங்களாக நாம் கொடுக்க வேண்டும். அந்த அப்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் மறுபடியும் வாசிப்போம். லேவியர் 24:5. அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து, மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக, அதை 12 அப்பங்களாக சுட வேண்டும். மெல்லிய மாவை எடுத்து அப்பத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார். இப்போ இந்த மெல்லிய மாவு எப்படி வரும், எத்தனையோ தானியங்கள் ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் இருக்கின்ற எத்தனையோ தானியங்களை சேர்த்து இடித்து பொடித்து அதுக்கு பிறகுதான் அது என்னதாக மாறும், மாவாக மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒவ்வொரு தனி நபர்கள், ஒவ்வொரு தானியங்கள், இவைகள் தனித்தனியே கொண்டு ஒரு தானிய படையலாக படைக்க முடியாதாம். இப்பொழுது இந்த தானியங்கள் சேர்ந்து பொடித்து இடித்து இடித்து பொடித்து மாவாக மாற்றி அதில் அப்பம் சுட்டு கொண்டு வர வேண்டும். அப்போ ஒரு அப்பம் அங்கே கர்த்தருடைய சமூகத்தில் படைக்கப்படுகிறது என்றால் அந்த அப்பத்துக்குள்ளே எத்தனையோ தானியங்கள் இணைந்திருக்கின்றன. அநேக தானியங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அப்பமாக என்ன செய்கின்றது, மாறுகின்றது. இதைத்தான் பவுல் கொரிந்தியர்லே சொன்னார். வாசியுங்கள், 1 Cor 10:16-17 வசனங்கள் வாசிக்கலாம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா, நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா,
அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஹலலூயா! இது ஒரு அழகான ஒரு அனுபவமாக இருக்கின்றது. அதற்குத்தான் கர்த்தர் சபை என்கிற அனுபவத்தில் நம்மை கொண்டு வந்தார். ஒரு ஒரு தனித்தனி தானியமும் தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று நான் என்னை படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அனுபவம் வேற. இப்பொழுது இந்த பல தானியங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அப்பமாக தேவனிடத்தில் படைக்கப்படுகின்ற ஒரு அனுபவம். அப்போ அதுபோலதான் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக மீட்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வந்தோம். ஆனால் இப்பொழுது நம் அனைவரையும் சேர்த்து ஒன்றாக்கி கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக, அநேகராகிய நாம் ஒரே சரீரமாக, ஒரே அப்பமாக. எப்படி அநேக தானியம் சேர்ந்து ஒரே அப்பமாய் மாறுகின்றதோ, அதுபோல அநேகராகிய நாம், அநேக விசுவாசிகளாகிய நாம் சேர்ந்து ஒரு சபையாக மாறுகின்றோம். அல்லேலூயா! இது ஒரு ஐக்கியம். இந்த அழகான ஐக்கியமாக நாம் அப்படியே நம்மை படைக்க வேண்டும். அல்லேலூயா! நம் ஒரு மனதுடன், ஐக்கியத்துடன் ஒன்று சேர்ந்து கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக என்று சொல்லுகிற அந்த அனுபவத்தில் வாழ வேண்டும் என்பதை இது காட்டுகிறது. நான் இயேசுக்காக வாழுகிறேன், நான் இயேசுக்காக வாழுகிறேன், நல்லது. அந்த இயேசு சொல்ல, நீங்கள் சேர்ந்து எனக்காக வாழ வேண்டும், நீங்கள் சேர்ந்து எனக்காக கிரியை செய்ய வேண்டும், நீங்கள் சேர்ந்து என்னை ஆராதிக்க வேண்டும், நீங்கள் சேர்ந்து என்னிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும், நீங்கள் சேர்ந்து என்னுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், நீங்கள் சேர்ந்து இருக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் சபையை உருவாக்கினேன். சபையில் உங்களை ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ சில 2:47 சொல்லுகிறது. எனவே இந்த அனுபவத்தை ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் நன்றாக புரிந்திருக்க வேண்டும். நாம் எப்பொழுது சபைக்குள் வந்து விட்டோமோ, அதுக்கு பிறகு நான் 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 என்கிற அந்த தனி காரியத்தை மட்டும் நாம பார்க்கிறவர்களாக இருக்கவே கூடாது. நாம் சகோதரர்கள், நாம் ஒரே சபையார், நாம் ஒரே ஐக்கியத்தினர். இந்த ஒரு ஐக்கியம், இந்த உறவு நமக்கு வேண்டும். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். நீ ஒவ்வொரு தானியமா வந்திருந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இல்லாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் கவை இல்லாமல், ஒருத்தரை குறித்து ஒருத்தர் பாரம் கொள்ளாமல், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்காமல், தன்காரியத்தை பார்த்து தன்காரியத்துக்காகவே ஜெபம் பண்ணி தனக்காகவே ஆராதனை செய்து தனக்காகவே வந்து போனால் அது தேவ சமூகத்து அப்பம் அல்ல. நான் விரும்புகிற அப்பம் அது, நான் விரும்புகிற தேவ சமூகத்து தானியம் அல்ல, அது தேவ சமூகத்து அப்பம். ஹலலூயா! அப்பமாக இருக்கணும். நீங்க ஒன்றாய் சேர்ந்து வரணும். ரோமர்ல எழுதும் பொழுது நீங்கள் ஒரே வாயினாலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். எத்தனையோ வாய் இருக்கு, இங்க இவ்வளவு பேர் வந்திருக்கோமா, அவ்வளவு பேருக்கும் ஒவ்வொரு வாய் கிருபையினாலே இருக்கு. ஆனால் இவ்வளவு வாய்கள் இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது அது ஒரே சத்தமா எங்கிட்ட என்ன செய்யணும், வரணும். அதான் விசேஷம். ஒரு கீபோர்டு இருக்கும், ஒரு ட்ரம்ஸ் இருக்கும், ஒரு கிட்டார் இருக்கும், பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். ஆனா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் சேர்ந்து வாசிக்கும் பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா போகாது, எல்லாம் சேர்ந்து ஒரே நோட்ல அழகாக வருகிறது. அதுபோல நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசமான அனுபவங்கள் உடையவர்களாக இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரே டோன்ல நிக்க வேண்டும், ஒரே நோட்ல நிக்கணும். அதுதான் அந்த ஒரு மனம் என்று சொல்லுகிறது. அந்த ஒரு மனதோடு கூட ஒரே வாயினாலே தேவனை மகிமைப்படுத்துகின்ற அனுபவம். அல்லேலூயா! ஹல்லேலூயா! இதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். எனவே தான் சபைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்தோன்னு என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு தானியங்களா வந்ததை இப்போ இடித்து பொடிக்க ஆரம்பிக்கிறார். இடித்து பொடிக்க ஆரம்பிக்கிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நான் சபைக்குள் வந்தேன், எனக்கு வியாதி போராட்டமாக இருந்தது, அந்த போராட்டம் இருந்தது, இந்த போராட்டம் இருந்தது, எல்லாம் நான் அதுக்காக இயேசுவை தேடி சபைக்குள்ளே வந்தேன். இயேசு எனக்கு சுகம் தந்தார், இயேசு எனக்கு விடுதலை தந்தார், வெற்றி தந்தார், ரைட். இனி கொஞ்ச நாள் தாண்டும் பொழுது இந்த உபத்திரம் ஏன் வருகிறது, அந்த பிரச்சனை ஏன் வருகிறது என்று நாமே குழம்புகிறோம். ஐயோ, நான் கர்த்தருக்குள்ள அல்லவா இருக்கிறேன், அதுக்கு பிறகு எனக்கு எதுக்கு போராட்டங்கள், எதற்கு எதிர்ப்புகள் என்று சொன்னால், கர்த்தரே சில காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறார். எதுக்காக? நம்மை கொஞ்சம் இடிப்பதற்காக, நம்மை கொஞ்சம் பொடியாக்குவதற்காக, மாவாக மாற்றுவதற்காக. அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இதை கேட்கும் பொழுது ஒருவேளை புதியவர்களுக்கு புதிதாக இருக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் இது ஒரு ஆசீர்வாதமான காரியம். கர்த்தர் நம்மை சில துன்பங்கள் வழியாய் நடத்தி நம்மை இடித்து பொடிக்கின்றது போல அனுபவங்களில் கொண்டு வருவது ஒருபோதும் மோசமானது அல்ல. அவர் விரும்புகிற அனுபவத்துக்கு உருவாக்குவதற்காகத்தான் சில கஷ்டங்களை கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதில் சில காரியங்களை பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 5:11-12 வாசியுங்கள். மத்தேயு 5:11-12, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் மேல் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் இப்படியே துன்பப்படுத்தினார்களே. அல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தை, என் நிமித்தம் எப்பொழுது என் பிள்ளைகளாய் மாறி என் சபைக்குள் நீங்கள் வருகின்றீர்களோ உடனே உங்களுக்கு நிந்தை வரும், தீமையான மொழிகள் வரும், உங்களுக்கு எதிராக பொய்கள் பேசப்படும். மூன்று காரியம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நிந்தை, தீமையான மொழி, பொய், பொய்யான காரியங்கள். இதை பொதுவாக எல்லாருமே அனுபவிக்கிறது தான். என இயேசுவே சொல்லி இருக்கிறார், நீங்கள் எப்பொழுது தேவ பிள்ளைகளாக மாறி சபைக்குள் வருகிறீர்களோ உங்களை பக்குவப்படுத்துவதற்காக, இந்த ஒரு தானியமாக நிற்கிற நம்மை உடைத்து பொடித்து மாவாக்குறது மாதிரி ஒரு தனி அனுபவத்தில் நிற்போம். அந்த இடத்துல நம்முடைய உள்ளத்தை சில இடங்களில் உடைக்க வேண்டியது இருக்கிறது. கொஞ்சம் உடைத்து பொடித்தாதான் நான் மற்றவர்களோடு சேர்ந்து நிற்க முடியும், இல்லாட்ட அது ஒத்து போகாது. இந்த உள்ளம் வந்து அப்படியே வளர்ந்து விட்டது, மற்றவங்களோட ஒத்து போகாது, மற்றவங்களை நேசிக்காது, மற்றவங்களை புரிந்து கொள்ளாது. அவங்க கஷ்டம் நமக்கு புரியாது, நம்ம கஷ்டம்தான் நமக்கு புரியும். நம்முடைய ஒரு சின்ன கஷ்டம் நமக்கு பெருசாக தெரியும், அவங்க படுகிற பெரிய கஷ்டம் நமக்கு ஒரு பொருட்டாக தெரியாது. இதெல்லாம் ஏனென்றால் ஒரு தனி அனுபவத்தில் அப்படி வந்து விட்டோம். என் காரியம், என் குடும்பம், என் பிள்ளைகள், என்னுடையன்னு சொல்லுகிற அந்த அனுபவத்தில் எல்லாரும் வந்து விட்டோம். எனவே நம்மை சபைக்குள்ள கொண்டு வந்த உடனே கர்த்தர் என்ன பண்ணுகிறார், சில இடங்களை உடைக்கிறார். இதை உடைக்கிறதுக்காகத்தான் நிந்தை, நிந்தை. இந்த நிந்தையை அனுபவிக்காத யாருமே இங்கே இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கர்த்தருடைய அந்த மெய்யான வழியில் வந்த எந்த ஆளுக்கும் நாலு பேர் என்ன தான் பண்ணுவான், உடனே நிந்தை செய்வான், பரிகாசம் பண்ணுவார்கள். இது ஒரு நேச்சுரல் காரியம்தான், இயற்கையாய் வருகின்ற காரியம். ஏதோ என்னைத்தான் இப்படி நிந்திக்கிறாங்கன்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் இப்படியே நடத்தினார்கள். அல்லேலூயா. நமக்கு முன்னிருந்த விசுவாசிகளுக்கும் இதுதான் பாதை, எல்லாருக்கும் இதுதான் பாதை. எனவே இன்றைக்கு நிந்தை, கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தை யார் அனுபவிக்கிறீர்களோ, வேதம் சொல்லுது, இயேசு சொன்னார், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தையை பற்றி நீங்கள் கண்ணீர் விடவோ அளவோ பெருமூச்சு விடவோ தேவையே இல்லை. அதற்கு உண்மையாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சந்தோஷப்பட்டு களி கூறணும். ஆஹா, கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு நிந்தை அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறதே. ஏன்னா அதோடைய ரிசல்ட், இந்த நிந்தை அனுபவிக்கனால வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், அது ஆவிக்குரிய மேன்மையான ஆசீர்வாதங்கள். ஹலேலூயா. அதை நினைக்கும் பொழுது இது ஒரு கவலையாக வராது, இது ஒரு கவலையாக வராது, கோபம் கூட வர வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நிந்தித்தான் சொல்லிட்டு அவன் மேல கோபப்பட்டு நாமளும் அவனை பற்றி ரெண்டு வார்த்தை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நிந்திக்கும் பொழுது சிரித்து கொண்டு கேஷுவலாக போகணும், அந்த பக்குவம் நமக்கு உண்டாகணும். அல்லேலூயா. அவன் நிந்தித்தவன் அதை பெருசா இருதயத்தில் எடுத்தா நமக்கு பயங்கர கவலைகள் வரலாம், அல்லது கோபங்கள் வரலாம். ஆனால் இதெல்லாம் எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பாதை, இவனுடைய நிந்தையின் மூலம் என் உள்ளத்தை ஆண்டவர் உடைக்கிறாரு, உடைத்து என்னை அவரோடு கூட, அவருடைய ஜனத்தோடு கூட ஒரே அப்பமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிந்தை என்பது நம்மை உடைத்து பொடிக்கிற ஒரு இயந்திரம். அது உடைத்து பொடிப்பது நல்லது. அதனாலே நாம் கிறிஸ்துவுடன் கூட, கிறிஸ்துவனுடைய ஜனத்தினுடன் கூட ஒரே அப்பமாக இருக்க முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிந்தைகள், பலவித நிந்தைகள் வரும். உங்களுக்கே தெரியும் எத்தனை நிந்தைகள் அனுபவிக்கிறீர்கள் சொல்லி. கேலியா கிண்டலா பேசுவாங்க, நாலு பேர் முன்னால வச்சு நம்மளை ஒரு இறக்கி விட்டு விடுவார்கள். சிரித்துக்கிட்டு சந்தோஷமாக நாம் இருக்க வேண்டும், அதில் கோவப்படவோ ஆத்திரப்படவோ கூடாது.
கர்த்தருக்கு. அந்த சமயங்களில் இந்த வசனம் தான் நமக்கு நினைவுக்கு வரணும். என் நிமித்தம் உங்களை நிந்திப்பார்கள், அப்பொழுது சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நினைவு வரும் பொழுது நமக்கு அங்கே சிரிப்பு வந்துடும், தானாக சிரிப்பு வந்துடும், சந்தோஷம் வந்துடும். ஆகா, இவனுக்கு தெரியாது, இவன் நிந்திக்கிறதுனால எனக்கு இப்போ பரலோக அக்கௌண்ட்ல கணக்கு பெருகிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அங்கே கிரெடிட் ஆயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அப்படி நாம நினைத்து கொள்ள வேண்டும். அடுத்து தீமையான மொழி, தீமையான மொழிகளை பேசுகிறான். அவன் லாங்குவேஜே சரியில்லை. அவன் எனக்கு விரோதமா பேசுகிறான், என்னை வித்தியாசப்படுத்தி பேசுகிறான், என்னை பாராட்டுகிறது போல பேசுகிறான். ஆனா அதுக்குள் வஞ்சகம் இருக்கிறது. வஞ்ச புகழ்ச்சி அணின்னு தமிழ் இலக்கணத்தில் படித்தது ஒன்று ஞாபகம் வருகிறது. வஞ்ச புகழ்ச்சி அணி, அப்படி புகழ்ந்தது போல் புகழ்ந்து விட்டு பயங்கரமா இறக்கிடுவார்கள் சிலர். அப்படியெல்லாம் நல்லா பண்ணுவார்கள். ஆரம்பத்திலே இன்ட்ரடக்ஷன்ல நம்மளை ஒரு தூக்கு தூக்குனாங்கன்னா நினைக்கணும் அடுத்து கீழே போட போறாங்க. அதுக்கு தான் தூக்குறது முதல்ல. அப்படியே தூக்கி இவர் இப்படியாக்கும், நல்லவராக்கும், வல்லவராக்கும், போதுமானவராக்கும்னு போட்டு போதாதவராக்கும்னு போட்டுருவார்கள் கீழே. அதனால அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்காக போடுவார்கள். தீமையான மொழிகள் ரொம்ப பேசுவாங்க, தந்திரமாக பேசுவார்கள், பேசுகிறதுல எல்லாரும் வஞ்சிக்கப்படுவார்கள், அப்படியெல்லாம் பேசுவாங்க. இது நமக்கு ஒரு பாதை, நம்மளை இடித்து பொடித்து கர்த்தர் தம்மோடு இசைப்பது. ஏன்னா அவர் இந்த பாதையில் தானே வந்தாரு. அவர் முழுவதும் இந்த பாதையை அனுபவித்ததுனால அவரோடு ஒட்டணும்னா நம்மளும் பொடியா மாறணும். நான் தானியமா இருந்து ஒட்டுவேன்னா அது எப்படி ஒட்டும்? நான் பொடியா மாறினா தான் இயேசுவோட ஒட்ட முடியும், இயேசுவின் பிள்ளைகளோட பரிசுத்தவான்களோட நம்ம ஒட்ட முடியும். அல்லேலூயா. அடுத்தது பொய்யான வார்த்தைகள் பேசுவார்கள், உங்களை குறித்து பொய் ரொம்ப பேசுவார்கள். இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம்னா இந்த வசனத்தின்படி இன்னைக்கு நம்ம சந்தோஷப்படணும். ஆனா பலவேளை நம்ம சங்கடப்படுறோம். நான் கூட கொஞ்சம் சங்கடப்பட்ட நாட்கள் உண்டு சமீப காலங்களில். ஆனால் இந்த வசனங்களை படிக்கும் பொழுது நமக்கு ஒரு தைரியம், நம்ம வி ஆர் ஆன் த ரைட் பாத். நமக்கு எதிராக பொய்யாய் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள்னா சந்தோஷப்பட்டு களி கூறுவோம், நாம் கர்த்தரோடு இசைந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உண்மையானதை சொன்னா திருந்தணும், அது வேற. பொய்யாய் பேசுகிறார்கள்னா நமக்கு சந்தோஷம்தான். ஹல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் சில வேளை யோசிப்போம், இப்படியே பொய்யை பேசிட்டே இருக்காங்களே, இப்போ எல்லாரும் நம்மளை பற்றி தப்பாலாம் நினைக்கிறாங்க, இதுக்கு முடிவென்ன அப்படின்னு நினைப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இப்படியே நம்மளை பற்றி பொய்யாக பேசி கொண்டிருந்தார்கள் சொன்னால் அதுக்கு முடிவென்ன? பரலோகத்தில் நமக்கு பலன் பெருகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பரலோகத்தில் நமக்கு பலன் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பெருகி கொண்டிருக்கிறது. அப்படி ஒவ்வொருவரும் தைரியப்படணும். சொந்த குடும்பத்துக்குள்ளே பொய்யாய் பேசுவார்கள், உறவினர்களுக்குள்ளே பொய்யாய் பேசுவார்கள், நண்பர்களுக்குள்ளே பொய்யாய் பேசுவார்கள், மாறி மாறி பொய்யாய் பேசுவார்கள். தெரியும், வேணும்னு இவர் தெரிஞ்சு வச்சுட்டு இப்படி ஒரு பொய்யை சொல்றாரு, திருத்து பேசுகிறாரு, அதுவும் பொய் தானே. உண்மை அறிந்து வைத்து விட்டு அப்படியே திருத்து பேசுகிறது, ஒரு வார்த்தையே குழப்புகிறது, இப்படியெல்லாம் நிறைய நடக்கும். இப்படி யார் யார் அனுபவித்து கொண்டிருக்கின்றீர்களோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இனிமேல் அதற்காக வருத்தம் கொள்ள வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கர்த்தருக்காக கர்த்தரோடு இசைக்கப்படும்படியாக, கர்த்தருக்காக கர்த்தருடைய சன்னிதியில் போய் நிற்க போகிற பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தோடு இணைக்கப்படும்படியாக கர்த்தர் இன்றைக்கு உங்களை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று அறிந்து, பரலோகத்திலே உங்கள் பலன் பெருகுகிறது என்பதை அறிந்து சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஹல்லேலூயா. எனவே இந்த அப்பமாக மாற்றன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் விளங்கும்படி சொல்லுகிறேன், நம்மளை எத்தனையோ தானியங்களை இங்கே கொண்டு வச்சிருக்கிறார் ஆண்டவர். இந்த தானியத்தை எடுத்து பொடிக்கிறார், பொடிச்சு ஒன்னாக்குறார், ஒன்னாக்கி ஒரு அப்பத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். இந்த அப்பத்தை பரிசுத்தாவியானவர் ரெடி பண்ணி இயேசு வரும்பொழுது அங்கே தூக்கிட்டு போவார். இந்த அப்பத்தை கொண்டு போய் தேவ சமூகத்தில் வைப்பார். ஹல்லேலூயா. அதான் நம்ம எல்லாம் இந்த தனித்தனி தானியமாய் உள்ளே அழைத்து இனி இடித்து பொடித்து மெல்லிய மாவாக்கி அப்பமாக சுட்டு இயேசுவின் வருகையிலே இந்த அப்பம் மெய்யாகவே தேவ சமூகத்திலே வைக்கப்படும். ஹல்லேலூயா. பலமாக அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் நம்மை வருகைக்கு ஆயத்தப்படுத்த அவருடைய சமூகத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கிற அப்பமாக இல்ல, மெய்யான தேவ சமூகத்தில் நித்தியமாக வைக்கப்படும்படியாக ஒரு அப்பமாக ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அந்த அப்பமாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள்? அல்லேலூயா. என்ன பிடிக்க கூடாது, என்ன இடிக்க கூடாது, என்ன ஒண்ணு செய்யக்கூடாது, யாரும் என்ன நிந்திக்க கூடாது, யாரும் என்னை பற்றி ஒரு பொய்யும் சொல்லிடக்கூடாது, நான் போய் சண்டை போடுவேன், நான் போய் என்ன நிரூபிச்சு காட்டுவேன். நீங்க தானியமா தான் இருப்பீங்க,
அப்பமாக முடியாது. நீங்க இதெல்லாம் நம்ம சகிச்சு பொறுத்து கர்த்தருக்குள்ளாக நம்ம பரிசுத்தம் அடைந்து கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் இந்த அப்பத்தில் ஒரு பங்காக நாம் இருப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அப்பத்துக்கு நிந்தை, தீமையான மொழி, பொய். இன்னும் 40 வசனம், அதே அதிகாரத்தில் 40:41 சொல்லுது, உன்னோடு வழக்காடி வாசிங்க. ஆமா, வழக்காடுவார்கள், வஸ்திரத்துக்காக வழக்காடுவார்கள். கர்த்தர் சொல்றாரு, அவன்கிட்ட போய் வழக்காடாத, நீ அதை அங்கேயும் கூட விட்டு கூட அவன் கொண்டு போட்டோம், உனக்கு பரலோகத்திலே பலன் மிகுதியா இருக்கும். அடுத்த வசனம், ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் 2 மைல் போ. அவன் பலவந்தம் பண்ணுகிறான், உனக்கு விருப்பம் இல்லை அங்க போறதுக்கு, அந்த 1 மைல் தூரம் போறதுக்கு, இந்த காரியம் செய்வதற்கு விருப்பம் இல்லை, பலவந்தம் பண்ணுகிறான். அதனால அவன்கிட்ட மோதிக்கொண்டிருக்காதே. அவன் உன்னை கஷ்டப்படுத்தி அவனுடைய லாபத்துக்காக, அவனுடைய நன்மைக்காக உன்னை கஷ்டப்படுத்துகிறான் என்றால் படுத்தட்டும், அவன் 1 மைல் கேட்டான், நீ 2 மைல் போ, நான் உனக்கு பலன் தருகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி சில காரியங்களிலே நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் சில வழக்காடுதல்கள், சில என்ன பலவந்தம் பண்ணப்படுகிற அனுபவங்கள், இதெல்லாம் நமக்கு வருகிறது. இப்படிப்பட்ட தீமைகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ அப்பமாக மாறி தேவ சமூகத்தில் வந்து அடைய வேண்டும் என்றால் நீ இவைகளெல்லாம் சகிக்கணும், இவைகள் வழியாக நீ கடந்து வர வேண்டும், இவைகளினால் நான் உன்னை உருவாக்குகிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து கூட இதே பாதையிலே கடந்து வந்தார். யோவான் 8:48 படிக்கிறோம், யூதர்களை தேடி இயேசு வந்தார், யூதர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், நீ சமாரியன், நீ பிசாசு பிடித்தவன். எப்படியெல்லாம் சொன்னாங்க பாருங்க, இயேசுவை நீ சமாரியன், ஏன்னா இவங்கெல்லாம் சமாரியங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவங்களுடைய பாஷையில் சமாரியன்னு சொன்னால் தாழ்ந்த ஜாதிக்காரன் அர்த்தம். அன்றைக்கு அவர்கள் யூதர்கள் தான் உயர்ந்த ஜாதியாம், சமாரியர்கள் யாராம், தாழ்ந்த ஜாதியாம். இப்படி ஒதுக்கி வைத்தார்கள். ஆனால் இயேசு அந்த சமாரியர்களிடத்திலே போனார், சமாரிய ஸ்திரீ இடத்திலே இயேசு பேசினார், சமாரிய கிராமத்திலே போய் தங்கினார், அவர்களையெல்லாம் தனக்குள் நடத்தினார். அப்போ இதெல்லாம் பார்த்த உடனே இவர்கள் என்ன சொல்ல, நீ சமாரியன், நீ யூதன் அல்ல, நீ சமாரியன் என்று அவரை மோசமாக பேச பார்க்கிற, அவருடைய லாங்குவேஜில் மோசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது சொல்ல, நீ பிசாசு பிடித்தவன், பிசாசு துரத்துகிறதுனால அவர்களுக்கு பிசாசு துரத்தக்கூடிய வல்லமை இல்லாமல் போனதுனால இப்போ என்ன பட்டம் கொடுத்துருக்காங்க, நீ பிசாசு பிடித்தவன், நீ பிசாசுத்துடைய தலைவனாகிய பெயல்சபூல கையில் வச்சுட்டு தான் இந்த பிசாசுகளை துரத்தி கொண்டிருக்கிறாய் என்றெல்லாம் சொன்னார்கள். இப்படிப்பட்ட பல நிந்தைகள், பல அவமானங்கள், பல கஷ்டங்கள், பல வழக்காடுதல்கள், பல பலவந்தங்கள், இதெல்லாவற்றின் நடுவில் தான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவர் இடித்து பொடித்து மாவாக்கப்பட்டது போல அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அப்பமாக மாறினார். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்தை தான் நம்மிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். இன்னொன்று கூட இதில் வாசிப்போம், 1 பேதுரு 2:20-21 வாசியுங்கள். 1 பேதுரு 2:20-21, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். நன்மை செய்து பாடு அனுபவிக்க வேண்டும், அது தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இங்கே கிறிஸ்து இப்படித்தான் நன்மை செய்து பாடு அனுபவித்து நல்ல முன்மாதிரி காட்டி சென்றார். நீங்களும் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது தேவனுக்கு பிரீதியாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கவனியுங்கள், நன்மை செய்து பாடு அனுபவிக்கிற யாருக்குமே பிடிக்காது. நான் இவ்வளவு நன்மை செய்தேன், நான் பாடு அனுபவிக்க வேண்டுமா? இவ்வளவு நன்மை செய்தேன், இந்த ஆளுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தையை கேட்க வேண்டுமா என்பதுதான் நம்முடைய நியாயமான ஆதங்கமாக இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இப்படி நடக்க வேண்டும் என்பது தேவனுக்கு பிரீதியாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் நன்மை செய்து பாட அனுபவிக்க வேண்டும் என்பது யாருக்கு பிரியமா இருக்கிறதா சொல்லுங்க? தேவனுக்கு.
தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? அப்ப நாம ஏன் கவலைப்படணும்? அவர் சொல்லுகிறார், நான் எதுல பிரியப்பட மாட்டேன்னா, நீ தப்பு செஞ்சுட்டு பாடன போய் தான் நான் பிரியப்பட மாட்டேன். நீ குற்றம் செய்து தண்டிக்கப்பட்டால், அதுல நீ பொறுமையோடு இருந்தால், அது எனக்கு மகிமையா இருக்காது, எனக்கு அது பிரியமல்ல. ஆனால் நீ செய்யாத குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்டால், நீ செய்த நன்மைக்கு பதில் நீ தீமை அனுபவித்தால், எனக்கு அது விருப்பமா இருக்கிறது மகனே, என நான் அந்த அனுபவத்தை கடந்து வந்தேன். அப்படித்தான் நான் ஒரு ஜீவ அப்பமாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறேன். நீயும் என்னோடு கூட அந்த அப்பமாக மாற வேண்டும். அல்லேலூயா. அதற்கு நீ நன்மை செய்து பாட அனுபவிக்கும். சொந்த ஜனத்தாரிடத்திலே, சொந்த குடும்பத்திலே யாரிடத்தில் அதிகம் அன்பு பாராட்டுகிறீர்களோ அவர்களிடத்திலிருந்து தான் பாடு வரும். யாருக்கு அதிகம் கொடுக்கிறீர்களோ அவர்களிடத்திலிருந்து தான் தீமை வரும். யாரை அதிகமாக கனப்படுத்தி ரொம்ப உயர்த்தி வைக்கிறீர்களோ அவர்களிடத்திலிருந்து வரும். இதெல்லாம் இயற்கை. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பாதை, இதை புரிந்து கொள்ள வேண்டும். உடனே உலக மனுஷனை போல, ஐயோ வேறொருத்தன் சொல்லி இருந்தா நான் கேட்டிருப்பேன், இவன் சொல்லலாமா, அவ சொல்லலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா என்று பேசினால் கர்த்தர் சொல்லுவார், மகனே இது எனக்கு பிரியமா இருக்கிறது, இது எனக்கு பிரியமா இருக்கிறது. அப்படித்தான் நான் உன்னை அப்பமாக்கி கொண்டிருக்கிறேன். அப்பம் சுடுகிற வேலை நடந்து கொண்டிருக்கிறது, நீ அதை புரிந்து கொள்ளாமல் பேசி கொண்டிருக்கிறாய் என்று தான் கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. சிரிப்பே இல்லையே முகங்களிலே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்தின்படி நினைத்தால் கவலைதான் வரும், ஆனால் ஆவிக்கேற்றபடி வசனத்தின்படி நினைத்தால் இந்த விஷயங்களில் நாம் சந்தோஷப்பட்டு களி கூற முடியும். ஆமேன். சிலர் சிரிப்போ காட்டி பார்க்குறீங்க, வரமாட்டீங்க. அப்போ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இந்த ஒரு வெளிப்பாட்டுக்குள்ளே வாருங்கள். நன்மை செய்து நான் பாட அனுபவிக்கிறேன்னு நான் ஏன் கவலைப்படணும்? நான் தான் தீமையே செய்யலையே. அப்போ கண்டிப்பாக இது கர்த்தர் அனுபவித்தது தான், அனுமதித்தது தான். எதுக்கு அனுமதிக்கிறார்? என்னுடைய பிற்கால நன்மைக்கு, பரலோக பாக்கியத்துக்கு, என்னை ஒரு அப்பமாக உருவாக்குவதற்கு, பரிசுத்தமாக்குவதற்கு, பக்குவப்படுத்துவதற்கு தான் கர்த்தர் உருவாக்குகிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு இந்த அருமையான அனுபவத்தில் கர்த்தர் நடத்துகிறார் என்ற விசுவாசத்தோடு பொறுமையோடு முன் செல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, இரண்டாவது, இந்த அப்பத்தை சுடுகின்ற அனுபவத்திலே, அப்பமாக நாம் மாறுகின்ற அனுபவத்திலே, 1 கொரிந்தியர் 5:8 படிங்க. சீக்கிரமாய் வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 5:8. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசரிக்க கடவோம், பண்டிகை ஆசரிக்க கடவோம். நாம் ஒரு அப்பமாக மாறும் பொழுது அந்த அப்பத்திலே புளித்தமா சேரக்கூடாது என்று சொல்லுகிறார். என்ன புளித்தமா? துர்க்குணம் பொல்லாப்பு என்கிறதான அந்த புளித்தமா இந்த அப்பத்தில் இருக்கக்கூடாது. நம்முடைய ஐக்கியத்துக்குள்ளே அப்பம் என்றால் நாம் ஒன்றாயிருக்கிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஐக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த அப்பத்துக்குள்ளே என்ன சேரக்கூடாதாம்? துர்க்குணம் வரக்கூடாது, பொல்லாப்பு வரக்கூடாது. இதற்கு ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து ஒரு கர்த்தருடைய பந்தி எடுக்கிறோம் என்று சொன்னால் இது இந்த காரியத்தை அடையாளமாய் காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. அதான் கர்த்தர் சொன்னார், என் சரீரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அதுக்கு அடையாளமாக தான் இந்த கர்த்தருடைய பந்தி ஆராதனையை நாம் ஒவ்வொரு மாதமும் ஆசரிக்கின்றோம். இதிலே பங்கு பெறுகிற நாம் விசேஷமான கவனத்தோடு இருக்க வேண்டும். என்னிடத்தில் துர்க்குணம் இருக்கக்கூடாது, என்னிடத்தில் பொல்லாப்பு இருக்கக்கூடாது. இது தவறு என்று எனக்கு தெரிகிறது. இது நான் பேசினது சரியில்லை, நான் பார்த்த அந்த காட்சி சரியில்லை, பார்வை சரியில்லை, நான் சிந்தித்த அந்த பொல்லாத சிந்தை சரியில்லை, தவறு, இந்த நோக்கம் சரியில்லை, இந்த நடை, இந்த கிரியை சரியில்லை என்று தெரிந்தால் அதை சரிப்படுத்தணும். அந்த துர்க்குணத்தோடு பொல்லாப்போடு நாம் கர்த்தருடைய ஐக்கியத்துக்குள்ள இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இவைகளையெல்லாம் சரிப்படுத்த வேண்டும். சரிப்படுத்தாமல் வாழ்க்கையை போன போக்கிலே விட்டால் நீங்கள் அப்பமாக மாற முடியாது. தேவ சமூகத்து அப்பமாக மாறாவிட்டால் தேவ சமூகத்தில் போக முடியாது, தேவ சமூகத்தில் வைக்கப்பட முடியாது. எத்தனை காலங்கள் விசுவாசிகள் ஆன பிறகும் இப்படிப்பட்ட சில பொல்லாப்புகளுக்கு இடம் கொடுத்து, கெட்ட காரியங்களுக்கு இடம் கொடுத்து நீங்கள் இந்த கிறிஸ்துவின் ஐக்கியத்துக்குள் இல்லாமல் நிற்கின்றீர்கள். கவனியுங்கள்,
இதை நாம் தூக்கி எறிந்து போட்டு அந்த புளிப்பை எடுத்து மாற்றிவிட்டு துப்புரவு உண்மை என்கிற நல்ல மாவு. ஹலலூயா, கைகளை உயர்த்தி ஹலலூயா. துப்புரவு இருக்கணும், சுத்தம். துப்புரவு சுத்தம், நல்ல சுத்தமா இருக்கணும். என்னுடைய உள்ளம் சுத்தமா இருக்கு, என்னுடைய சிந்தை சுத்தமாக இருக்கிறது. அங்கே தீமை இல்லை, பொல்லாப்பு இல்லை, துர்க்கணம் இல்லை, பாவம் அக்கிரம அநியாயம் அசுத்தம் இல்லை. அடுத்தது உண்மை. எந்த பொய்யோ மாய்மாலமோ நடிப்பு வாழ்க்கையோ ஏமாற்று காரியமோ என்னிடத்தில் இல்லை. நான் உண்மையாக இருக்கிறேன், நான் பேசுவது உண்மை, நான் சொல்லுவது உண்மை, அப்படி இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துப்புரவு உண்மை, அதுதான் இந்த மாவின் தன்மையாக இருக்கணும். இந்த மாவு புளிப்புத்தன்மை உள்ள மாவா இருக்கக்கூடாது, துப்பு துர்க்குணம் உள்ள மாவா இருக்கக்கூடாது, பொல்லாப்பு ஒட்டுகிற மாவாக இருக்கக்கூடாது. இந்த மாவு எப்படி இருக்க வேண்டும்? துப்புரவான சுத்தமான மாவாக இருக்க வேண்டும். இந்த மாவு உண்மையான மாவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஐக்கியம் உண்மையுள்ள ஐக்கியமா அல்லது கடமைக்கான ஐக்கியமா? நம்முடைய கைகுலுக்குதல் கடமைக்கான கைகுலுக்குதலா உண்மையான கைகுலுக்குதலா? அன்பு இல்லாவிட்டால் ஐக்கியம் இல்லை. அந்த அன்பு மாயம் உள்ளதா உண்மை உள்ளதா? கபடம் உள்ளதா கபடற்ற அன்பா? இவைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்படி புளிப்பில்லாத அப்பத்தோடு துப்புரவு உண்மை என்கிற நல்ல ஒரு அப்பமாக நாம் மாறியாக வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு புளிப்பு என்ன தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 12:1 சீக்கிரமாக வாசிங்க. அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். மாயம் ஆகிய பரிசேயருடைய புளித்தமா என்று சொன்னார். பரிசேயருடைய புளித்தமா என்று இயேசு இங்கே சொன்னது எதை சொல்லுகிறார்? மாயம். அவர்கள் மாயம் பண்ணுகிறார்கள். அவர்கள் பேசுவதொன்று, அவர்கள் செய்வதொன்று, மாயம் பண்ணுகிறார்கள். மாய்மாலம், மாய்மாலம். அன்பை பேசுவார்கள், ஆனால் உள்ளத்திலே கசப்பை வைத்திருப்பார்கள். அவர்கள் வெளியே நல்லது போல பேசுவார்கள், ஆனால் உள்ளே தீமை நினைத்துக் கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் மாயமான காரியங்கள். இப்படிப்பட்ட மாயம் என்கிற புளித்தமா ஐக்கியத்தில் இருக்கக்கூடாது. நம்முடைய ஐக்கியம் துப்புரவான ஐக்கியமா இருக்கணும், உண்மையான ஐக்கியமா இருக்க வேண்டும். அதிலே துர்க்குணம், பொல்லாப்பு, மாயம், மாய்மாலம் இருக்கக்கூடாது. இன்னும் ஒன்று, மத்தேயு 16:11 இயேசு சொன்னார். மத்தேயு 16:11-12 பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்தமாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய உபதேசம் ஒரு புளித்தமா. அந்த உபதேசம், அவர்களுடைய உபதேசம் தவறான உபதேசம், துர் உபதேசம். அந்த உபதேசம் என்கிறது ஒரு புளிப்பு தன்மையுடையதா இருக்கிறது. அது அநேகருடைய காதுகளில் வந்து அநேகருக்குள்ளே புகுந்து அது அந்த புளிப்பை அது கடத்தி விட்டு கொண்டே இருக்கிறது. இதனால் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள், அநேகர் இடரல் அடைந்து போகிறார்கள். இப்படிப்பட்ட பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். கலாத்திய நிருபத்திலே பவுலதை கண்டித்து எழுதுகிறார். 5:8-9 சொல்லுகிறார். வாசிப்பீர்களா வேகமாக? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது, புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவனைத்தையும் உப்ப பண்ணும். பிசைந்த மா அனைத்தையும் உப்ப பண்ணும். நான் நல்ல ஒரு மாவாக உங்களை வைத்து விட்டு சென்றேன், ஆனால் இடையிலே வந்த போதகர்கள் உங்களுக்கு வேறு போதனைகளை வழங்கி இப்பொழுது நீங்கள் அந்த போதனை ஆகிய புளித்தமா உங்களுக்குள்ளே நல்லா பரவி விட்டது, எல்லாம் உப்பு பண்ணி விட்டது, எல்லாம் கெட்டு போய் கிடக்கிறீர்கள். என்ன சொல்லுகிறார்? நான் விசுவாசத்தினால் வருகிற தேவநீதியை குறித்து மிக தெளிவாக அழகாக உங்களுக்கு பிரசங்கித்து அந்த போதனையிலே வளர்த்தேன். ஆனால் இப்பொழுது சிலர் நுழைந்து பழையபடி நியாயப்பிரமாணத்தின் கிறிஸ்துவ நியாயப்பிரமாணத்தை உடையவர்களாய் உங்களை மாற்றிவிட்டார்கள். சில சட்டத்திட்டங்களை பிடித்து கொண்டு நிற்கிறீர்கள். நான் இந்த உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்தேன், அந்த காரியத்துக்கு கீழ்ப்படிந்தேன் என்று சொல்லி நீங்கள் செய்த அந்த கிரியைகளின் மேல் நம்பிக்கை வைத்து பழையபடி நியாயப்பிரமாண கிறிஸ்தவர்களைப் போல ஆகிவிட்டீர்களே. நாங்கள் நான் உங்களை விசுவாச பிரமாணத்தில் அல்லவா நடத்திவிட்டு சென்றேன் என்று பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள்.
அநேகர் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய கிரியையின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். தாங்கள் செய்த கிரியைகள், நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்லி அந்த பரிசேயன் சொன்னானே, அது போல நான் அதுல கரெக்டா இருக்கிறேன், இதுல கரெக்டா இருக்கிறேன்னு சொல்லி தசோபா கரெக்டா கொடுக்கிறேன், உபவாசம் கரெக்டா பண்ணுகிறேன், இப்படி அதெல்லாம் செய்ய வேண்டியது. ஆனால் அந்த கிரியைகளின் மேல் நம்பிக்கை வைக்கிறது நியாயப்பிரமாணம், கிரியா மார்க்கம். அதுல இன்றைக்கு அநேக விசுவாசிகள் விழுந்து கிடக்கிறார்கள். தாங்கள் ஏற்கனவே செய்த நிறைவேற்றின சில அந்த அனுபவங்களை பிடித்து கொண்டு அந்த நியாயத்தின் மேல் ஒரு நியாயப்பிரமாணத்தை பிடித்த கிறிஸ்தவர்களாய் நிற்கிறார்கள். அது தவறான போதனை, அதுதான் உங்களை புளிப்பாக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் விசுவாச பிரமாணத்துக்குள் வாருங்கள், கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள். கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் வருகிற தேவனுடைய மீட்புக்கு நேராய் நீங்கள் வழி நடவுங்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட துர்போதனைகள், பலவித போதனைகள் இடரல் உண்டாக்குறது. மனுஷனை மாம்சத்துக்கு ஏதுவானவனாய் அல்லது இந்த இது நியாயப்பிரமாணத்துக்கு ஏதுவானவனாக நிறுத்தி விடுகிறது. அப்படி நாம் இழந்து போகக்கூடாது. துருபதேசம் நம்மை ஒட்டக்கூடாது. கிருபையின் பிரமாணத்திலே, விசுவாச பிரமாணத்திலே தெளிவாக நின்று நாம் முன் செல்ல வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்கள், மூன்றாவது, நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது ஓசியா 7:8 இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். எப்ராயீம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான், எப்ராயீம் திருப்பி போடாத அப்பம். எப்ராயீமை குறித்து சொல்லும் பொழுது அவன் அந்நிய ஜாதிகளோடு ஒட்டி கிடக்கிறான், கலந்து கிடக்கிறான், அவன் திருப்பி போடாத அப்பம். ஒரு அப்பத்தையோ ஒரு தோசையோ திருப்பி போடாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அது ஒட்டி கிடக்கும் அந்த சட்டுவத்தோடு கூட. அதே போல இந்த எப்ராயீம் என்பவன் அந்நிய ஜனங்களோடு கூட ஒட்டி கிடக்கிறான், அவன் வேறுபடவில்லை, திருப்பி போடப்படாத ஒரு அப்பமாக இருக்கின்றான். அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கப்பட வேண்டும் என்றால் இந்த அப்பம் என்ன செய்யப்பட வேண்டும்? திருப்பி போடப்பட வேண்டும். திருப்பி போடுறதுன்னா அது வேறுபட்டாக வேண்டும். ஹல்லேலூயா. அது எதோடு ஒட்டி கிடக்கிறதோ அதை விட்டு வேறுபட வேண்டும், உலகத்தை விட்டு வேறுபட வேண்டும், உலகத்தினுடைய ஆசை இச்சைகளை விட்டு வேறுபட வேண்டும், உலகத்தினுடைய மாய அன்புகளை விட்டு வேறுபட வேண்டும். உலகத்திலே நம்மை வஞ்சிக்கிற ஒவ்வொரு காரியங்களை விட்டு கட்டாயமாக நாம் வேறுபட்டாக வேண்டும். அல்லேலூயா. உலகத்திலே நம்மை கீழ் நோக்கி இழுத்து தள்ளுகிற ஐக்கியங்களை விட்டு நாம் வேறுபட்டாக வேண்டும். அதெல்லாம் 2 கொரிந்தியர்லே பவுல் மிக அழகாக சொன்னார். 6:14-18 வரையிலான வசனங்களிலே சொன்னார், கிறிஸ்து ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. இங்கே சில காரியங்களை விட்டு வேறுபட வேண்டும் என்று சொல்லுகிறார். அவிசுவாசியோடு பங்கு வைக்கிறதிலே விட்டு வேறுபட வேண்டும். இந்த காரியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். விவாக விஷயங்கள் வரும் பொழுது, உங்களுடைய பிசினஸ் விஷயங்கள் வரும் பொழுதும் கூட இவைகளில் சற்று ஜாக்கிரதையாக இருங்கள். யாரோடு பார்ட்னர்ஷிப் வைக்கிறோம், இவைகளை குறித்து கவனிக்க வேண்டும். ஒரு அவிசுவாசியோடு வாழ்க்கையிலே விசுவாச நிலை அடைந்த ஒரு சகோதரன் சகோதரி கட்டாயமாக தன்னுடைய விவாக விஷயம் வரும் பொழுது அந்த விசுவாச அனுபவம் உள்ள ஒரு நபரைத்தான் விவாகம் பண்ண வேண்டும். அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படக்கூடாது. ரெண்டாவது, இந்த பிசினஸ் பார்ட்னர்ஷிப் விஷயத்திலும் நான் அன்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னவென்றால், அதிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நாம் ஒரு பக்கம் போக, நம்முடைய அவிசுவாசியான பார்ட்னர் இன்னொரு பக்கம் இழுக்க, அது தெய்வீக ஆசீர்வாதத்திற்கு தடையாக போய்விடக் கூடும். எனவே அதிலும் அதிக ஞானத்தோடு நாம் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பங்கு வைக்கிறது, ஷேர் ஹோல்டர்ஸாக மாறுகிறது, அவளோட பார்ட்னர்ஷிப் வைப்பது, இவைகளிலே நாம் அதிக கவனத்தோடு இருப்போம். காரணம், சில இடங்களில் நாம் கையடித்து கொடுப்பது நாளைக்கு நம்மை தெய்வீகத்தை விட்டு கீழே இழுத்து தள்ளுவதற்கு ஏதுவாக மாறிவிடும். எனவே அவைகளிலே நாம் கட்டாயமாய் கவனமாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நாம் எப்படி விக்கிரகங்களை கொண்டு நமக்கு மேலே வைத்திருக்க முடியும்? நம்முடைய சரீரத்தை விக்கிரகத்தை போல அலங்கரித்துக் கொண்டிருக்கலாமா? அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்குமா? தேவன் விரும்பாத அலங்காரங்கள்,
தேவன் விரும்பாத ஆடம்பரங்கள் இவைகளுக்கெல்லாம் நாம் இடம் கொடுத்து கொண்டு நானும் பரிசுத்த தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுவது வார்த்தை சரியாக இருக்குமா? அவைகளை விட்டெல்லாம் வேறுபட வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விக்கிரகத்துக்கு ஏதுவான, அந்நிய தெய்வங்களுக்கு ஏதுவான மந்திரவாதங்கள், பில்லிச்சூனியங்கள், நாள் பார்க்கிறது, கோள் பார்க்கிறது, நட்சத்திரம் பார்க்கிறது, இப்படிப்பட்டதான காரியங்களிலே ஒரு தேவ பிள்ளை போக முடியுமா? வேறுபட வேண்டும். எப்ராயீம் திருப்பி போடப்படாத அப்பமாக இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இவைகளை குறித்து கவனம். கர்த்தர் சொல்றார், நீ வேறுபட்டு என்னிடத்தில் வா, நான் உன் நடுவில் உலாவி உன் தேவனாக இருப்பேன். அல்லேலூயா. நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். உன்னுடைய எல்லா காரியத்துக்கும் நான் உன் நடுவில் உலாவுவேன். உன்னை ரட்சிப்பதற்கும், உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் பாளையத்தின் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் உலாவி கொண்டிருந்தால் ரட்சிப்பு உண்டாகும். அவர் உலாவி கொண்டிருந்தால் சத்துரு நம்முடைய காலின் கீழே வருவான். அல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தர் உலாவி கர்த்தர் நமக்கு தேவனாக இருக்க விரும்புகிறார். அதற்கு என்ன சொல்லுகிறார்? நீ அந்த தேவையில்லாத இடத்துல ஒட்டி கிடக்கிறாயே, அங்கிருந்து வேறுபடு. அங்கிருந்து நீ வேறுபட்டு என்னோடு நீ ஒட்டிக்கொள். நீ என்னோடு சேர்ந்தால் நான் உனக்காக வாதாடுவேன், வழக்காடுவேன், உலாவுவேன், உன் தேவனாக நான் இருப்பேன். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பல காரியங்களை, உலகத்தில் உள்ள பல காரியங்களை யோசித்து, மனுஷருடைய சில ஆலோசனைகளை கேட்டு, தேவனோடு நிற்க வேண்டிய நாம் எங்கேயோ ஒட்டி கொண்டிருக்கிறோம். அதை விட்டு வேறுபட வேண்டும். மிக முக்கியம். இன்னொன்று, இந்த திருப்பி போடாத அப்பம் என்று சொல்லும் பொழுது ஒன்று, அது வேறுபட வேண்டும் என்பதை காட்டுகிறது. இன்னொன்று, அது ரெண்டு பக்கமும் வேக வேண்டும் என்பதை காட்டுகிறது. அல்லேலூயா. அது ஒரு பக்கமானதாக இருக்கக்கூடாது. ஒரு பக்கம் வெந்தும் ஒரு பக்கம் பச்சையாகவும், ஒரு பக்கம் வெந்தும் ஒரு பக்கம் காய்ந்து போனதாகவும் அல்ல, இருபக்கமும் சமமாக வெந்ததாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதுமே சில இரு பக்கங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவைகளில் நாம் அதிக கவனமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும்போது, வளரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே, ஜபத்தில் நாம் வளருவது போல வேத தியானத்திலும் வளர வேண்டும். ரெண்டிலும் வளரணும், ரெண்டிலும் வளரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டிலும் பக்குவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஜபம் மட்டும் எனக்கு பண்ண தெரியும், வேதம் படிக்க மாட்டேன் அப்படி சொன்னாலும் அது ஒன் சைட். நான் வேதத்தை வாசித்துக்கிட்டே இருக்கலாம், வேணா ஜபம் எனக்கு ஓடாது என்று சொன்னால் அதுவும் ஒன் சைட். ரெண்டும் இருக்கும் பொழுதுதான், ரெண்டு பக்கமும் சரியாக பக்குவப்படும் பொழுதுதான் சரியான அப்பமாக தேவ சமூகத்திலே வைக்கப்பட முடியும். அல்லேலூயா. ஒரு சபை ஐக்கியம் ஒரு அப்பமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சபையிலே ஜபம் நன்றாக இருக்க வேண்டும். அதுபோல வேத போதனைகளும் நன்றாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எங்க சபை வொர்ஷிப்ல மட்டும்தான் வளரும், வேத வசனத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னா சரியாகாது. எங்க சபை முழுவதும் பிரசங்கம்தான், மணிக்கணக்கா பிரசங்கம், வொர்ஷிப்புக்கு கொஞ்ச நேரம் தான், ஜபத்துக்கு கொஞ்ச நேரம் தான் சொன்னா அதுவும் சரியாகாது. ரெண்டு பக்கமும் சரியாக பக்குவப்பட வேண்டும், வளர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே பிரியமானவர்களே, இப்படி இருபக்கமும் 101 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய நீதியை குறித்தும் பாடுவேன், அவருடைய இரக்கத்தை குறித்தும் பாடுவேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு பக்கம் நீதி என்றால் ஒரு பக்கம் இரக்கம், ரெண்டு பக்கமும் சரியாக வந்திருக்க வேண்டும். சிலருக்கு நீதி மட்டும், சட்டம் சட்டம் சட்டம், பைபிள் அப்படி சொல்லியிருக்கு, அதுக்கு கீழ்ப்படிஞ்சாச்சு, இதுக்கு சொல்லியிருக்கு, இதுக்கு கீழ்ப்படிஞ்சாச்சு, இப்படி ரெண்டு மூணு காரியத்துக்கு கீழ்ப்படிந்து விட்டு அப்படியே அவர்கள் ஒரு பக்கத்தை மட்டும், ஒரு பக்கம் மட்டும் வந்த அப்பங்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். நியாயத்தை மட்டும் பிடிச்சு, அதான் லீகலிஸ்ட் என்று சொல்லுகிறவர்கள். இனி மறுபக்கம் சிலர் இரக்கத்தை மட்டும் பிடிப்பா, கர்த்தர் இரக்கம் உள்ளவர், கர்த்தர் கிருபை உள்ளவர், எதுக்கு எடுத்தாலும் அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. கர்த்தருடைய சட்டத்திட்டங்களை கீழ்ப்படிய மாட்டாங்க, கர்த்தருடைய நியாயங்களை கை கொள்ள மாட்டாங்க. எது செய்தாலும் கர்த்தர் மன்னிப்பார், ஆனால் இவர் வாழ்நாளெல்லாம் பாவியாக இருப்பார். இவர் பாவம் செய்து செய்து விழுந்து விழுந்து எழும்பிட்டே இருப்பார், எப்பொழுதும் கர்த்தர் மன்னிப்பாரா? இரக்கம், இரக்கம் என்று சொல்லி ஓவர் லிபரலிசம். இந்த ரெண்டு பக்கமும் நாம் ஒட்டி கிடக்காதபடி ரெண்டு பக்கமும் வெந்த நல்ல அப்பங்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. எனவே சபையானது ஒரு நியாயப்பிரமாணத்தை போல சட்டத்திட்டத்தை பிடித்து வைராக்கியம் பாராட்டி அன்பில்லாமல் இரக்கமில்லாமல் போகிற சபையாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் மறுபக்கம் அன்பு இரக்கம் என்று சொல்லிவிட்டு கர்த்தருடைய ஒழுங்குகளை எல்லாம் மிஞ்சி மீறி நடந்து ஒரு ஒழுங்கில்லாத சபையாக போகவும் கூடாது. ரெண்டு பக்கம் பேலன்ஸ்டாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதுபோல தேவனுடைய இரக்கம், தேவனுடைய நியாயம், தேவனுடைய வேத வசன சத்தியங்கள், தேவனுடைய
தேவன் நோக்கி ஜெபிக்கிற ஆவியின் அபிஷேகத்தினுடைய கிரியைகள் எல்லாம் ஒன்றா இருக்கும். பரிசுத்த ஆவியானவருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கிறோமோ அவ்வளவு தூரம் பரிசுத்த வேதாகமத்துக்கு இடம் கொடுக்கணும். ரெண்டு ஈக்குவலா போகும் பொழுது வசனமும் ஆவியும் சேர்ந்துதான் உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. சிருஷ்டிப்பு உண்டான பொழுது ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வார்த்தையை வெளிப்படுத்தினார், உண்டாக கிடவது என்று சொன்னார். வார்த்தையும் ஆவியும் சேர்ந்த பொழுதுதான் படைப்பு சிருஷ்டிப்பு உண்டானது, எல்லா சிருஷ்டியும் உண்டானது. வார்த்தையும் ஆவியும் சேரணும். உலர்ந்த எலும்பு பள்ளத்தாக்கிலே அவைகளுக்குள் ஆவி புகுந்தது. மனுபுத்திரனே அவைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை. அப்ப தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது வார்த்தை போகிறது, ஆவி போகிறது. வார்த்தையும் ஆவியும் சேர்ந்துதான் அந்த செத்து கிடக்கிற உலர்ந்த எலும்பு கூட்டங்களை உயிரடைந்த சேனையாக உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆவியும் ரெண்டும் ரெண்டு சிறகுகளை போல இருக்கணும். ரெண்டு பக்கமும் பக்குவப்படணும். ஆவியின் அபிஷேகத்தை நிறைந்து ஜெபிக்கிற போல வேதத்தை எடுத்து தியானிக்கணும், வேதத்தை பேச வேண்டும். வேதத்தை எப்படி நாம் முக்கியப்படுத்துறோமோ அதுபோல ஆவியானவரை முக்கியப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த அனுபவங்களை தனி வாழ்க்கையிலும் சபையின் அனுபவங்களிலும் கட்டாயமாக கடைபிடியுங்கள். இந்த அனுபவங்கள் இருந்தால்தான் திருப்பி போடப்பட்ட நல்ல ரெண்டு பக்கமும் வெந்த சரியான அப்பமாக இருப்போம். அந்த அப்பத்தை தான் அவர் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. சும்மா ஒரு பக்கம் ஒட்டி கிடக்கிற அப்பத்தை கொண்டு போட்டா தேவ சமூகத்தில் வைக்க முடியுமா? முடியாது. எனவே இவைகளில் கவனமாக இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரு பக்கம் வந்திருக்க வேண்டும். இனி அப்பத்தை எல்லாம் செஞ்சு அதுக்கு மிக முக்கியமானது நெருப்பு வேணும் இல்லையா? சூடு இல்லாமல் நெருப்பு இல்லாமல் எப்படி அப்பம் மாவு அப்பமாக மாறும்? அது மிக முக்கியம். அதுக்கு என்ன நெருப்பு வச்சிருக்கிறாராம்? வேகமாய் வாசியுங்கள். 1 பேதுரு 4:12-13 வாசியுங்கள். 1 பேதுரு 4:12-13. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பச்சை எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலை கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஒரு அக்கினியை அவரே கொளுத்தி விடுகிறாராம். சோதனையின் அக்கினி, டெஸ்டிங் ஃபயர். இந்த சோதனையின் அக்கினி எதற்காக சொன்ன? நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை அப்பங்களாக அழகாக பக்குவப்படுத்தி அவர் சமூகத்தில் ஏற்றுக்கொள்வதற்காக சோதனை. இன்னைக்கு உங்கள் நடுவிலே பற்றி எறிகிற சோதனையின் அக்கினி. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் சொந்த குடும்பத்திலே சோதனைகளா, உங்களுடைய தொழில் ஸ்தலத்திலே போராட்டங்களா, உங்க நீங்க போற வர்ற இடங்களிலே சில அக்கினி பற்றி எறிகிறதா? இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக சமுதாயத்திலே கிறிஸ்தவர்கள் அக்கினி சூளையிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்மை சோதிக்கிற அக்கினி. எதற்காக? நம்மை பக்குவப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி சோதனையின் அக்கினியை கண்டு ஏதோ புதுமை என்று நினைக்காதிருங்கள், ஏதோ புதுமை என்று நினைக்காதிருங்கள். இயேசு கிறிஸ்துடைய காலத்திலிருந்தே இந்த அக்கினி பற்றி எறிந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அக்கினி பற்றி எறிகிறது நல்லது. இந்த அக்கினியில நான் உட்கார மாட்டேன், என்னை இந்த அக்கினியை விட்டு வெளியே எடுங்கள் என்று சொன்னால் அந்த அப்பம் அப்பமாக மாற முடியாது. அந்த அப்பம், அந்த அக்கினி கர்த்தர் எவ்வளவு காலம் வச்சிருக்காரோ அவ்வளவு நேரம் அந்த அக்கினியில உட்கார்ந்து வெந்தால்தான் அது நல்ல அப்பமாக வெளிவர முடியும். ஹல்லேலூயா. அக்கினி இல்லாமல் அப்பம் அப்பமாக ஆகாது பிரியமானவர்களே. அதனால நம்மை பக்குவப்படுத்துவதற்கு தான் சில அக்கினி, சில சோதனைகள், சில சோதனையின் அக்கினிகள் பற்றி எரிகிறது. இனிமேல் அந்த அக்கினியை கண்டு பயப்படாதிருங்கள், அந்த அக்கினியை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள், அந்த அக்கினியை அணைப்பது எப்படி என்று பார்க்காதிருங்கள். அந்த அக்கினியின் மேல் நன்றாக இருந்து கொடுங்கள், நீங்கள் பக்குவமாக்கப்படுவீர்கள். பக்குவமான பொழுது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விடுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் சும்மா யாரும் அக்கினி என்ன செய்ய மாட்டாங்க, எரிய விட மாட்டார்கள். கரெக்டான பக்குவம் வந்த உடனே ஏய் சிம்மில் வச்சிரு, இல்லைன்னா என்ன செய்ய, விரவ உருவீடு அப்படின்னு சொல்லுவார்கள். ஏன்னா அதுக்கு இனி குறைச்சிடணும், அது குறைச்சிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போல நமக்கு கர்த்தர் கணக்கு பண்ணி தான் வைப்பார். கரெக்டா பக்குவம் ஆன உடனே அந்த அக்கினி போராட்டம் குறைந்து விடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, அக்கினி சோதனை பற்றி எரியும் பொழுது ஒரு தேவ பிள்ளையும் தளர்ந்து போகக்கூடாது. அந்த அக்கினி பற்றி எரியும் பொழுது பரிசுத்த ஆவியின் அக்கினி நமக்குள் பற்றி எரிந்து கொண்டிருக்கணும். அல்லேலூயா. சோதனையின் அக்கினியை கவுண்டர் பண்ணுகிறது நமக்குள் இருக்கிற பரிசுத்த அக்கினி தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள அந்த அக்கினி பற்றி எரிகிறது? ஆமென்.
பரிசுத்தாவிலே நிறைந்து கொண்டிருங்கள். சோதனையின் அக்கினி உங்களை விழுங்காது, அது உங்களை பக்குவப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். கடைசியாக பிரசங்கி 7:16 வாஸ்து நிறுத்தி விடுகிறேன். பிரசங்கி 7:16. சொன்னாலும் இல்ல, நான் இந்த அடுப்புல இருந்து எழும்ப மாட்டேன், இப்போ இந்த சட்டுவத்திலிருந்து நான் என்ன செய்ய மாட்டேன், சட்டுவம் இல்லையா அதுக்கு பேர் என்ன, சட்டியா, அதுல இருந்து எழும்ப மாட்டேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொல்லி மிஞ்சினவர்களா இருப்பார்கள். ஓ, என்ன இன்னும் சோதியம், நான் இன்னும் இதுல தான் இருப்பேன், இப்படித்தான் போவேன். அப்ப கரிஞ்சு போவ, கரிஞ்சிரும் இல்ல தோசை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படித்தான் சிலருடைய வாழ்க்கை போச்சு, ஓவரா போகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிஞ்சின பரிசுத்தவான்களாய் மாற பார்க்கிறார்கள். நமக்கு முன்னோடின பரிசுத்தவான்களை மிஞ்சின பரிசுத்தத்துக்குள்ளே போக பார்க்கிறார்கள். மொத்தம் கரிந்து வாட எடுத்துக்கொண்டே இருக்கு. வாழ்க்கையே இப்ப சாட்சி கிடையாது, எல்லாம் பேட் ஸ்மெல். ஏன் பாவம், மிஞ்சி போயிட்டார்கள், மிஞ்சி போயிட்டா. எல்லாருக்கும் மிஞ்சி போகிற அனுபவம் வேண்டாம், மிஞ்சி போகக்கூடாது. மிஞ்சின நீதிமானாக மாறாத, கர்த்தர் சொன்ன வழியில் நெல்லு, கர்த்தருடைய சத்தியத்தை கைக்கொள், கர்த்தருடைய நியாயத்தை பிடித்துக்கொள், கர்த்தருடைய இரக்கத்தை பிடித்துக்கொள், ரெண்டையும் பிடித்து உத்தமமாக நடந்து போ, எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லி மிஞ்சி மிஞ்சி போகிறவர்கள் கரிந்து போகிற அப்போ தூரத்தான் தூக்கி போடணும். கரிந்த அப்பத்தை என்ன செய்வார்கள், தேவ சமூகத்திலையும் வைக்க முடியாது, வீட்டிலையும் வைக்க மாட்டார்கள், தூக்கி தூர எறிவார்கள். ஆனால் அந்த நிலைமைக்கு போய்விடக்கூடாது. 1 தீமோத்தேயு 4:3 சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர் கர்த்தர் படைத்த சில போஜனங்களை புசிக்க கூடாது என்று விளக்குகிறார்கள், விவாகம் பண்ணுவதற்கு தடை விதிக்கிறார்கள், இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் தான் மிஞ்சின நீதிகள், மிஞ்சின நீதிகள் என்று வேத புஸ்தகத்திலே எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது மட்டுமல்ல, நம்மிடத்திலும் பல மிஞ்சின நீதிகள் பலவேளை தலையெடுத்து விடும். சாத்தான் எப்பொழுதுமே ஒரு மனிதனை பிடித்து இழுத்து வைக்க பார்ப்பான். அவன் அதை மிஞ்சி ஜெயம் எடுத்து கர்த்தருடைய ஜீவி கிறிஸ்துவுக்களான ஜீவியத்தில் வளருகிறான்னா, அடுத்தது அவன் பிடித்து தள்ளி மிஞ்சின நீதிக்குள்ள தள்ளி அவனை பிரயோஜனமற்றவனாய் மாற்ற பார்ப்பான். இந்த ரெண்டு தந்திரங்களுக்குள்ளே நாம் விழுந்து விடக்கூடாது. ஒன்றில் நம்மளை பிடித்து இழுத்து நம்மை ஜபிக்க விடாமல், ஆராதிக்க விடாமல், கர்த்தருக்குள் வளர விடாமல் பிடிப்பான். அதை ஜெயித்தால் அடுத்தது அவனுடைய தந்திரம், தள்ளி விடுகிற தந்திரம், பிடித்து தள்ளி போ போ போ, இன்னும் அதிகமா போ, ஒருத்தனை மதிக்காம போ, நீ தான் பெரிய ஹீரோ, நீ தான் பெரிய செயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொண்டு தள்ளி விட்டுருவான். எனவே இந்த ரெண்டு இதுலையும் நாம் ஆபத்துல மாட்டிக்கொள்ளாதபடி, சத்ருவின் தந்திரத்திலே விழுந்து போகாதபடி, அப்பம் கரிந்து போனது போல மிஞ்சின நீதிக்குள் போகாதபடி வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு எப்படி வாழ்ந்தார், இயேசுடைய சீடர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நாம் அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம் என்று பயத்தோடு பக்தியோடு கூட நாம் கவனத்தோடு வசனத்தை கவனித்து வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் நடப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே என்னை உமது சமூகத்தில் ஒரு அப்பமாக மாற்றும் கர்த்தாவே என்று சொல்லி கர்த்தரிடத்திலே ஜெபித்து இந்த கர்த்தருடைய சரீரமாகிய அப்பத்திலே நாம் பங்கு பெறப்போகின்றோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்கள். தயவு செய்து ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பாருங்கள். அப்பா உம் சமூகத்தில் அப்பங்கள் நாங்கள் ஐயா, அப்பா உம் சமூகத்தில் அப்பங்கள் நாங்கள் ஐயா. மகிமை மகிமை மாட்சிமை.
சமூகத்தில் சமூகத்து அப்பங்கள் நாங்கள் எங்களை இடித்து பொடித்து மெல்லிய மாவாக்கி உமது சோதனையாகிய நெருப்பின் மேல் எங்களை வைத்து அப்பங்களாக சுட்டு சரியான வேறுபாட்டின் அனுபவத்தில் எங்களை திருப்பி போட்டு இருபக்கமும் பேலன்ஸ்டான நல்ல குரோத்தை நல்ல பக்குவத்தை அனுபவங்களை எங்களுக்கு தந்து மிஞ்சி போகாதபடி வசனத்தின் வெளிச்சத்தில் எங்களை நடத்தி நிலைநிறுத்தி சீக்கிரமாய் வருகிற உமது வருகையில் உம்மை சந்தித்து உம்மோடு இருக்கும்படி கிருபை செய்தருளும் அப்பா, கிருபை செய்தருளும். பரலோக தகப்பனே, இதற்காகவே பூமிக்கு உமது குமாரன் இயேசுவை ஜீவ அப்பமாக தந்தீர். அவர் காட்டின முன்மாதிரி நாங்களும் அவரை போல ஒரு அப்பங்களாக நாங்கள் ஒன்றாக அவர் தேவ சமூகத்து அப்பங்களாக மாறி உன் சமூகத்தை வந்து தரிசித்து உன் சமூகத்தில் என்னாலும் வாழ வேண்டும் நாதா. அதற்காக எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை பக்குவப்படுத்தும். நிந்தைகள் அவமானங்கள் போன்ற பல போராட்டங்கள் வரும் பொழுது ஒருவரும் சோர்ந்து போகாதபடி கிறிஸ்துவுக்குள் திடன் கொண்டு இன்னும் இன்னும் வளர உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, புளிப்பு சேர்ந்து விடாதபடி, கர்த்தர் விரும்பாத எந்த ஒரு அனுபவங்கள் ஒட்டி கொள்ளாதபடி எங்களையும் எங்களுடைய ஆவிக்குரிய ஐக்கியத்தையும் நீர் காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. திருப்பி போடப்பட்ட ஒரு அப்பமாக வேறுபாட்டின் அனுபவங்களில் சரியாக நிற்க ஒவ்வொரு உள்ளங்களிலும் வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இருபக்கமும் பக்குவமுள்ளவர்களாக நேர்த்தியாக நாங்கள் முன் செல்ல உதவி செய்யும் அப்பா. எந்த விதமான துர்போதனைகளுக்கு இடமில்லாதபடி காத்து கொள்வீராக தகப்பனே. மாம்சத்திலே நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி நிற்கிறவர்களைப் போல நாங்கள் நின்று விடாதபடி ஆவிக்குரிய மக்களாக தேவ கிருபையிலும் தெய்வ விசுவாசத்திலும் வளர்ந்து பெறுக எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மிஞ்சி போய்விடாதபடி அதிக ஆண்டவரே காரியங்களை நாங்கள் நினைத்து அதிகமாக உம்மை மிஞ்சி உம்முடைய வார்த்தையை மிஞ்சி சென்று விடாதபடி கிருபையாய் எங்களை காத்தருளும் அப்பா. எங்கள் வாழ்க்கைகளை உமது சமூகத்தில் ஒரு விசை படைக்கிறோம், இந்த சபையை படைக்கிறோம், ஊழியத்தை படைக்கிறோம் அப்பா. விரும்புகிற சமூகத்தப்பமா எங்களை உருவாக்குங்க. வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.